ஹலோ, வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாஃப்டான இட்லி பண்ணுறதுக்கு இட்லி மாவை எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இட்லி மாவுக்கு ஊற வைக்க முன்னாடி அதுக்கான அளவு வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து எந்த கப்புக்கு வேணாலும் அளந்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 4 கப்பு இட்லி ரைஸு, 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு ஜவ்வரிசி, பிஞ்சு வந்து வெந்தயம் சேர்க்குறேன். இப்போது நாளையும் நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. முதல்ல வந்து உளுந்து அரைக்க போகிறோம். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க, மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இட்லி மாவு வந்து எப்பயுமே கட்டியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். 1/2 கப்பு தண்ணி விட்டு நான் உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் மொத்தம் 40 நிமிஷம் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து அரைப்பட்டுருச்சு. நான் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா மாவு வந்து ரொம்ப புளிச்சு மேலே வரும். இப்போ உளுந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து ஜவ்வரிசியை சேர்த்து அரைக்க போகிறேன். ஜவ்வரிசியை வந்து ஒரு 2 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. அடுத்தது அரிசி சேர்க்குறோம். அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் முதல்ல அரைச்சிக்கோங்க. மொத்தம் எனக்கு 15-20 நிமிஷம் ஆச்சு அரிசி அரைப்படுறதுக்கு. இந்த மாதிரி ரவா மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்காம கூட இட்லி மாவு பண்ணலாம். ஜவ்வரிசி சேர்த்தா நல்லா புசு புசுன்னு வரும். 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற சூடு வந்து அந்த மாவில் வந்து படணும். அப்போ தான் அந்த சூட்டோட அந்த மாவு வந்து புளிச்சு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 6 to 8 hours புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே குளிராக இருக்கிறனால நான் அவனுக்குள்ளே வைக்கிறேன். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போது இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றி இட்லி வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை ரொம்ப கிளறாதீங்க. கிளறுனா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏர் பபிள்ஸ் இருந்தால் தான் நல்லா சாஃப்டான இட்லி வரும். 10 to 15 minutes இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு 4 கால் இப்படி குத்தி பாருங்கள். இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இட்லி எவ்வளோ மெது மெதுன்னு நல்லா வந்திருக்கு. இந்த சாஃப்டான இட்லி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.